ஐயோ, ஒரே பசியா இருக்குதுமா. காலையில இருந்து என்ன பண்றது ஏது பண்ணணும் புரியல. கேஸ் வேற காலி ஆயிருச்சு, என்ன பண்ணலாம் ஒன்றும் புரியலையே. கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் காசு ஆயிரும், நம்ம கிட்ட ஒன்றும் வேலை, என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்றதுக்கு இல்லையே. என்ன வாடி பூங்காவனா, கடையில போனாலும் காசு கொடுக்கணும். ரெண்டு மாசம் நிறைய வேலை இருக்குது, அதனால சமைக்கல. சமைக்கல என்ன நினைக்கலான்னு நினைச்சிட்டு போலாமாடி. என்ன பேசுவா, சிலிண்டர் இல்லையா, வாங்க வேண்டிதானே, புக் பண்ண வேண்டிதானே. பண்ணிருக்கிறேன்டி, நாளைக்கு தான் வருமா. காலையிலேயே வயிறு கவா கவான்னு கத்துது. நான் தான் டீ போட்டு தரேன். வா ஓட்டல, நீ நல்லா நாளையிலேயே அப்படி போடுவேன். நான் அருமையா போடுவேன், அவ்வளவு மாதிரியே நானும் டீ நல்லா போடுவேன். நீங்க ரெண்டு பேரும் போட்டுதான் இந்த ஊரே பேசுது. அப்பள்ள விட, நீ போற போக்குலயே டீ போட்டுட்டு போயிருவேன். நீ நல்லவ. சரி, இப்ப என்ன செய்யலாங்கிற, என்ன செஞ்சிருக்கிற, எது செஞ்சிருக்கிறான்னு பாத்து. இன்னைக்கு அவ தரையில தண்டத்தை கட்டுவா. அவ ஏன் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கா, அவ என்ன செஞ்சிருக்க போறா. வந்துட்டா இருக்கிறாள், இருக்கிறா. அவன் மர்மாவை காரிக்கு போயிருக்கா, அந்த ஏத்தமா ஏறுவாடி. வாடி பாத்துக்கலாம், நம்மள மீறி அவ ஏறி. நீ இருக்கும் போது ஒண்ணு பண்ண முடியாது. 100-200 எல்லாம் கிடையாது, கிடைக்குதுன்னு கிடையாது. நல்ல பெரிய மான் வேட்டங்கிற மாதிரி 1500 ரூபாய்க்கு வாங்கி இப்ப வாங்கிக்குவோம். மத்தியத்துக்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்குவோம். பிரியாணி சொல்லலாமா வாடி? ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்குவா, 3 நேரத்துக்கு வாங்கியது வீட்டில் வச்சுக்கோ. வா, இறுதி ஒரே ஒரு செம்பருத்தி மட்டும் பறிச்சுக்கிறேன். காலத்துக்கு இந்த செம்பருத்தி ஊருக்கு போயிருக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி இருக்கு, இதை வரும்போதே அவகிட்ட சொல்லிட்டு தான் வந்து அவ கேட்க மாட்டேன். கட்டிருந்தோம் கொஞ்ச நேரத்துல போகுது. அப்புறம் என்ன, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நான் பார்க்காமதான் ரெண்டு நாளா ஒண்ணும் முடியல. அந்த ஊருக்கு போயிருந்தது, எங்க ஊர்ல கும்பாபிஷேகம் விட்டு வயலுக்கு போன் போட்டு வந்தே அவனு சொன்னாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் சரி, அப்புறம் போய் நம்ம பிறந்த ஊர்ல கொள்ள நாளுக்கு அப்புறம் அதெல்லாம் 60-70 வருஷம் இருக்கும் அந்த சாமி கும்பிட்டு கோயில். அப்புறம் சென்று போய் சாமியை கும்பிட்டு தீர்த்தத்தை வாங்கிக்கிட்டு தீர்த்தம் தெளிப்பானுங்க தாண்டி பார்த்தேன். ஒரு குண்டா நிறைய முண்டு தலையவே தனப்பாக்கி நினைச்சு விட்டானுங்க. அதெல்லாம் ஒரு புண்ணியம் தானே. நானும் சரி போய் சாமி இது இந்த கடைக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். போயிட்டு படுத்தேன். காலைல எந்திரிச்சு அப்படியே கிரு 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 இருந்தது. ப்ரெஷர் இன்னைக்கு 2700 ஆயிடுச்சு. 2700 வண்டியில போயிட்டு வந்தோம்ல. ஆமா, அது ப்ரெஷர் அவ்வளவு இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது என்னமோ ஏறிக்குது பூங்க. அவனை நீ நல்லா தானே இருக்கிற. அது 2700 இன்னைக்கு. காலையில 8 மணிக்கே மயக்கம் வருது. அதனால சொல்றேன், உனக்கு இவ்வளவு இருக்குது நல்லா இருக்கிறியே, அது என்ன சாப்பிட? மனசு சுத்தமான மனசு பூங்க. ஆமா, மனசு சுத்தமான மனசு மூல மனசு இருக்கனால தான் இன்னைக்கு 2700, நாளைக்கு 2750, 2800 கூட வரலாம், ஒன்றும் சொல்ல முடியாது. நான் வந்து பாக்கலான்னு வந்தேன் டீ போட்டு தாரேன்னு சேர்ந்து வாழ்றேங்கிறேன் சொல்லு. ஆமா, அஞ்சு நாள் ஆச்சு. ஆமாடி, அதுக்கு எதுக்கு வந்திருக்கிறேன்?
இந்த வேலை கெட்டு போயிரும் போல இருக்குது. அஞ்சு நாள் ஆகி போச்சுடியே. அஞ்சு நாள் ஆயிடுச்சு. காத்தால எழுந்திருச்சேன். சவுண்டா பேசுறேன். காத்தால எழுந்திருச்சேன். டீ தண்ணி கூட குடிக்கல. அப்படியே டீ குடிக்கலையேங்கிற ஒரு கவலையில வந்து உக்காந்தேன். அந்த இதுல பாத்தீங்கன்னா பசி எடுத்துக்கிச்சு. இத செஞ்சிருப்பான்னு தான் நான் வந்தேன். என்ன செஞ்ச? ஒண்ணுமே செய்யல. சிலிண்டர் தீர்ந்து போச்சு. தண்ணி உட்காந்துருக்கேன். உங்க பேரு சீமாத்த கையில எடுத்து சில வாசவளவ கூட்டலாம் அப்படின்னு அவன் மரமோடு எந்திரிக்கல. மாவுளும் தூங்கிட்டு இருக்கிறான். சூர்யாவும் இப்போ வழிபுறம் போனா போனா போகலன்ட்டான். சரி இருந்துட்டு போறான். கூட சின்னதுங்க இருந்துட்டு போகுது. ஒரு நாளைக்கு இருந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டேன். சுகம் இல்லாட்டுக்குது. பசிக்குது. இது வேற இது ஆபத்து. என்னைக்கும் சிலிண்டர் தீர்ந்து போச்சு தானே பாக்கியம். வேகமா பேசினாத்தான் சும்மா எப்படி கேக்கோ. கடையில ஏதாவது வாங்கல. கடையில நான் வாங்க மாட்டேன். உன்னை நம்பிதான் நான் வந்திருக்கிறேன். வீட்டுல திங்கிற மாதிரி இருக்காது தானே பாக்கியம். என்ன சத்தனத்தை புக் பண்ணிட்டாளுங்களா வந்துடும். எனக்கு உனக்கு வந்துடும். எனக்கு அதுக்குள்ள நான் போய் சேர்ந்துடும். நீங்களும் புக் பண்ண வேண்டியது. எத்தனை நாள்? நாளைக்கு வருமா? நாளைக்கு வருமா? சரி வேற காசு இல்லை. நான் கடையில வாங்கி தின்னு பழக்கம் இல்லையே. என்ன பண்றது இல்லாத கொடுமைக்கு. சரி நீங்க வந்தா வாங்கிட்டு வாங்க. இட்லி இட்லி வாங்கிட்டு வாங்க. நாங்க போய் வாங்கிட்டு வரோம். அவ காசு கொடுப்பாடி. இப்பதான் காசு காசுங்கிறவா. அதெல்லாம் செய்வா. வாங்கிட்டு வரலாம் போய். அன்னைக்குதான் ஏமாத்திட்ட. பாக்க வந்தது 1000 ரூபாய் கேடுன்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி அடிச்ச. பசி ஆத்திரம். பாக்கியம் எனக்கு உடம்பு சரியில்லை. பிரஷர் பிரஷர் 2700 ஏறிடுச்சு. வாங்கிருக்க மாட்டேன்னா வெறும் காசு வந்து பாத்திரம் கழுவி போயிரும். சரி போயிட்டு வாங்க. என்ன சைகை சைகை இங்கேயே இதுக்குள்ளயே எதுக்கு இந்த வேலை பாக்குறேன். கோயில் ஆலய மணி கணக்க தொங்குது. 3 சார் அதை புடிச்சுல போ. என்னடி போலாம். அவளை எப்படி சொல்ல பண்ற? பணம் அவ குடுத்துருவா. என்ன வாங்கிட்டு வரட்டும்? என்னவா நீங்க திங்கறது? எனக்கு வந்து வாங்கிட்டு வாங்க. இட்லி தோசை வாங்கிட்டு வாங்க. இட்லி தோசை போதுமா? போதும். 2 இட்லி வாங்கிக்கலையே. 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரலாண்டி. ஆமா வா. 4 மணிக்கு அந்த அம்மா போவாங்க. பிரியாணி ஐடியா போட்டுருக்கீங்களா? இவ வீட்டுக்கு போய் நமக்கு இந்த நிலைமை. நம்ம ஆட்ட இருக்க ஆட்டு தலையில கட்டுற மாதிரி நம்ம தலையில கட்டிட்டாடி. வாங்குடி எவ்வளவுக்கு வேணும்? 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு வாங்குடி. அவளை பணம் கொடுக்க வச்சிடலாம். அவ போடி பொல்லாத அன்னைக்கு உடம்பு சரின்னு பார்க்க வந்த 1000 ரூபாய் கொடுன்னு கேட்டதுக்கு அடிச்சுட்டா. இப்ப வாங்கிட்டு வந்தா இப்ப நம்ம தலையில கட்டுறான். அவதான் வாங்க சொல்லி இருக்கிற. அதனால அவ குடுத்துருவா. அதுக்கு நீ போய் அவ உடம்பு சரியில்லாததுக்கு நீ 1000 ரூபாய் கேக்குற. அதனால அவ தரல. வீட்டுல இருந்து அவ்வளவு தூரம் நடந்து வந்தா வந்த தாண்டி. அதுக்காக யார் கொடுப்பா? இதுக்கு என்ன பண்ண? இட்லியோட பிரியாணி சேர்ந்து மத்தியாச்சும் வாங்கிட்டு வந்தா வாங்கிட்டு வந்து கொடுத்தரலாம். ஆனா நம்ம தலையில எல்லாம் கட்டிடுவாங்க. அவளை குடுக்க வச்சிடலாம். எப்படி? அத நம்ம சின்னத்துக்கு நம்ம போடி போயிடலாம். அவ குடுத்துருவா எப்படியும். போய் வாங்கிட்டு வரலாம். ஆனா வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சாப்பிட்டு இவளுக்கு எதுவும் கொடுக்க கூடாதுடி. இவ காசுங்கறத நம்ம எதுவுமே அவளுக்கு கொடுக்க கூடாது. நம்ம தின்னலாம். பணம் எப்படி அவ கொடுப்பா? கொடுக்கட்டும். சத்தை போட்டு செயின் போட்டுருக்கிறா. கம்பல் போட்டு 6 விரல மோதிரம் போட்டுருக்காடி. ஏதாவது ஒண்ணு கழட்டும். புரிஞ்சு வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்சு அனுப்புறாரு. 6 விரல வெளிநாட்டுல இருந்து இவளுக்கு சம்பாரிச்சு அனுப்புறாரு. ஆடி பாடி பாக்கத்தவளை வா போய் வாங்கிட்டு வரலாம். ஏன் கிளம்பிட்டீங்க? எங்க நீ எங்க போற? இங்க வாங்க. வெயில் அடிக்குது. ஏற்கனவே கலர்ல இருக்கிற
என்னடி இவன் ஏ வாடி இங்க நீ எங்க அங்க போற ஓர் சாப்பிட போற அவ வீட்டுல போடி கேஸ் காலியாகி ரெண்டு நாள் ஆகுதுன்னு சொல்லி காலையில போனதுக்கு ஏதாவது செஞ்சிருப்பேன் போனா ஒன்னு செய்யல அவ வீட்லயும் கேஸ் காலியா நாங்கள கடைக்கு போய் சாப்பிட்டு வரோம் அப்படின்னு கேட்டதுக்கு போயிட்டு நீங்க வந்து சேர்த்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றான் அவன் எங்களுக்கு கட்டிட்டான் சோர் செய்யலீங்களா எதுவும் செய்யல நான் ஊருக்கு போகல இங்கதான் இருக்கிறேன் என்னை விட்டு விட்டு போறீங்க நீங்க மாமியால நான் எங்க போறீங்க தான் இருக்கேன் சரி சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிடல ஏன் நான் இப்பதான் எழுந்திரிச்சு உட்காந்துருக்கேன் சோ வீட்டுல சாப்பாடு செய்யலையா கொஞ்சமா இல்லப்பா வந்து உள்ள பாரு நேத்து என்ன சமைச்சீங்க நேத்து சமைக்கல நேத்து நீங்க சமைக்கலாம் போய் சொல்றீங்க மீன் குழம்பு வச்சீங்க வந்து பாரு ரசம் ரசமா மீன் குழம்பு சொன்னாங்க ஆறு சொன்னாங்க நேத்து சண்டே இல்ல எடுக்கல சரி சைக்கிள் ஆருக்கு எனக்கு வண்டி ஓட்டி இந்த வண்டியை ஓட்டிட்டுதான் எல்லாரும் வீட்டுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் ஐயோ நான் இதுல செட் பண்ணலன்னா இதுல உட்காந்து நான் கூட்டு பாறேன் இது ஏஞ்சிட்டு ஒண்ணும் கெட்டி அழுகுறாங்களே கெட்டியக்காரங்க இல்லையா ஒண்ணுமே இல்லப்பா பாரு இன்னும் ஒரு சோறு இருக்க மாட்டேங்குது இந்த வீடெல்லாம் பாருங்க வீடெல்லாம் ஒண்ணுமே இல்லை சும்மா அங்க போய் எல்லாம் இருக்காங்களான்னு போய் பாத்துட்டு வந்தேன் கூப்பிட்டு அந்த சைடு போய் சுத்தி பாக்கணும் இல்ல ஆண்டி கால இருந்து பாக்கல போய் என்னன்னு கடையெல்லாம் போட்டு எடுத்துருக்கியா பசிக்குதுடி வேற எனக்கு வேண்டி இல்லன்னா கூட கண்ணில பாத்துட்டோம் பசி ரொம்ப எடுக்குது
ஓ இது என்ன பாத்திரம் எல்லாம் கிடக்குது ஐயோ தோசை ரெண்டு மூணு ஐயோ காலந்து பசி தட்டுதான் இல்லையே கை கழுவலாம வேண்டாமா கஞ்சி உள்ள கழுவு உள்ள என்ன கையும் ஓடல காலும் ஓடல சாம்பார் என்ன சட்னி என்ன ஓ கடவுளே ஒண்ணு ரெண்டு என்ன ஒரு சிக்கன் பிரியாணி வச்சிருந்தா பரவாயில்ல நானும் வச்சிருந்தேன் எனக்கு ரெண்டு கொழுதி என்னது புரியல எனக்கு ரெண்டு தாடி அன்னைக்கு நான் மிச்சம் கேட்கும்போது குடுத்தீங்களா நீங்க ஃபர்ஸ்ட் அப்படியே நான் நம்ம தாடி தரடி கொடுத்துடி நோ 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 நெவர் அப்படி சொல்லாத இது கடவுளா பார்த்தே எனக்கு கொடுத்துங்க தெரியுமா நிறைய இருந்தா எனக்கு ரெண்டு கொடுடி நானே ரெண்டு இட்லி ரெண்டு தோசை வச்சுக்கிட்டு சாப்பிட்டு இருக்கேன் பாருங்க ரெண்டு ரெண்டு தான் சரி போ கொடுக்க வேண்டா போடி நானா திங்காதடி தானா தந்து சாவ மாட்டேன் நானு அதிகமா வந்துடும் இப்படி ஊத்திட்டோம்னா கம்மி கம்மியா ஊத்திக்கலாம் போதும் ஒரு தோசைக்கு அத்தனை குழம்பு ஊத்தினா அப்புறம் மீதி கேள்வி என்ன பண்ணலாம் காலையில் எந்திரிச்சு அவங்க இல்ல அவங்களுக்கு நான் தோசை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் காசு இது கொடுத்து காலையில எந்திரிச்சு வேண்ட வேண்டாம் அப்படி ஐயோ வந்துட்டா போல கிரி அடிச்சு திக்க மாட்டேங்கிறாங்க கோரி விளக்காளு எரும பாடா அத்த பத்தி ஆண்டி வாங்க ஆண்டியா இது என்னது இது வந்து நானே எப்பவுமே பேசினதான் இருப்பேன் வித்தியாசமா வித்தியாசமா ரொம்ப வித்தியாசம் எல்லாமே வித்தியாசம்தான் ஏமா நீ எப்போ கருப்பு போட்டு அப்போ சாப்பு போட்டு வச்சிருக்கிற மாதியாச்சு ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்கா இருந்துட்டு போட்டோம் எங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க அது கடையில் அங்கே இட்லிக்கார அக்கா இருந்தாங்கட்டு அவங்க அந்த அந்த ஆயாடு சொல்லி சுட்டு வாங்கி குழம்பெல்லாம் சூடு பண்ணி வச்சு கொண்டு வந்து வச்சு இப்போ சாப்பிட்றேங்க ஆண்டி சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் தோசை வேணுமா வேணும்னா சொல்லுங்க குடுக்கல என்ன சொல்லுங்க விஷமா நீ வாங்கிட்டு வந்தியா ஆமா ஆண்டி உலக அதிசயமா இருக்குது அடியே கடவுளா பார்த்து நீங்க எனக்கு கொடுத்துருக்காரு ஏன் இல்ல தனப்பாக்கியமும் இப்ப பூங்காவனமும் வந்தாலும் கேட்டாலும் கிடையே அவளுக்கு சரி அப்ப நீ இப்படி வாங்கிட்டு வரமாட்டியா கொள்ள சந்தேகமா இருக்குது நாகரிகமாலா அப்ப அவங்க வாங்கிட்டு வந்துன்னு சொன்னாங்களா அவங்க இப்ப நீ வாங்கிட்டு வந்து இங்க இருந்துச்சா தெரியல இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தேன் உப்பு இருக்காள் என் டேஸ்ட் பண்ணி பார்த்தங்க ஆண்டி மறந்த கிறந்த கலக்கி வச்சா தின்னு எங்க வந்து ஆண்டி நீ எப்படி வந்தங்க அது என் ஃப்ரெண்ட் இருந்தாலும் அதோ வந்தேன் சாப்பிடுடி
எங்க நீ போன வாங்கிட்டு வந்தோம் அங்க கூட்டு கூட்டு அந்த சைடு பார்த்தா இந்த சைடு பார்த்தா எங்கே பார்த்தா ஆளவே காணா சரி ஒன்னு நாங்க எங்க பாக்கலாம்னு வந்தோம் இங்க தேடிட்டு வந்தோம் உங்களை மனசு கஷ்டமா இருக்கு அந்த நாகரிகம் அளவும் திருமாங்கலையும் போட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்காளுங்க என்ன சொல்ற ஆமா இப்ப நான் சந்தேகத்துக்கு தான் இங்க கேட்க வந்தேன் அது வந்து உள்ளா இருந்த பாடாவதியும் கட்டுல இருந்த போய் சத்தம் போட்டு அவன் வந்து எங்களை கேட்டா நாங்க வந்து அங்க ஒண்ணும் செய்யல நாங்க வாங்க போறோம்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டோம் நீ வந்து நீ எப்ப பாரு இவ அடையாளம் கொடுத்துட்டு போற குழு குடுக்கறது அவன் வேலை சொன்ன கேட்டா யார் காசு போட்டு யார் வாங்கிட்டு வந்து நம்மளே பசிக்குதுன்னு நம்ம போய் நின்றோம் நீங்க போற பக்கம் விளங்க மாட்டேன் நீங்க போற பக்கம் எங்கேயாவது விடிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க நீ வீட்டுல இருந்திருந்தா ஏன் இந்த மாதிரி வந்திருக்குது சொல் ஏய் என்ன நீ வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிற ஏன் இருதி இவ்வளவு பாரு இப்படியே கண்ண கட்டி தலைவிங்களா யார் வீடு திறந்து இருக்குது யார் வீடு அமைஞ்சிட்டு கிடக்குதுன்னு எப்படி பாருடி எனக்கு ஒண்ணுமே எனக்கு பிடிப்படலடி எனக்கு மனசு பதஷ்டமா இருக்குது என்னத்த எடுக்க சொல்ற நீ அவளுக்கு தின்னு எச்சு வச்சதுக்கு அப்புறம் மிச்சம் போயிடு தின்னு என்ன பண்றது தின்னு சாப்பிட்டு விடு உங்களுக்கு குடலா இல்ல கடலா இரு வாழ எங்க பாருடி ஃப்ரெண்ட் நீ தான் கேட்கணும் ஆமா இது மாதிரி எல்லாம் சூடு சாதனால இருக்கக்கூடாது சாப்பிடு நல்லா சாப்பிட்டு பொழைச்சிருந்தா வேற வீட்டுக்கு போயிரு இங்க எல்லாம் வந்துடாது மேல அப்ப எங்களுக்கு எங்களுக்கு என்ன இத்தனையும் போட்டாலும் எத்தனையும் போட்டாலும் சாப்பிடு போது கம்மியா வைங்க கம்மியா தான் வச்சிருக்கிறமா சட்டினி கொஞ்சம் ஊத்துங்க இந்த ஊத்துறமா என்னடி யார் வாங்கிட்டு வந்தது நமக்கு வாங்கியது வச்சுன்னா இங்க கூட நரி தின்ன கோடி நீ கூ வாங்குற கதை மிச்சத்தையாவது நாக திம்பம்ல என்னடி எல்லாம் அவளுக்கே போடுற இந்த அது வேணுமா கத்து 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 கொஞ்சம் ஆடி கத்து கத்து கொஞ்சம் ஊடி ஊடி எல்லாத்தையும் கவுத்து விட்டுருக்கலாம் இல்ல ஒண்ணும் கவுக்கல நல்லா கவுத்தாச்சு வங்க கடலை என்ன இருக்குது வங்க கடலை கொட்டியாச்சு இன்னைக்கு விட்டுருன்ட்டு நம்மளுதான் ஆமா உழைச்சி தின்னா உங்களுக்கு என்ன கேடு இல்லம்மா என்னமோ நம்ம ஒண்ணு நினைச்சோம் நான் ஒரு வார்த்தை நான் கேக்குறேங்க ஆண்டி ஆண்டி உங்க வீடு எங்க இருக்கு என்னது உங்க வீடு எங்க இருக்கு எங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லாத அவன் ஏன் சிநேகித வாலி குடல் இருக்குதா இல்ல கடல் இருக்குதா அதான் முதல்ல திருப்பி குடல் இருக்குதா கடல் இருக்குதா குடல் இருக்குதா வாழை உடனே எந்திரிக்கு இந்த மாதிரி கோயில்ல பூதங்க நிக்காது ஒரே மாதிரி உங்களை எல்லாம் மூணு பேருக்கு ஒரு வார்த்தை நான் சொல்றேன் சொல்லுங்க சொல்லு சிரிக்கிறா வழி தெரியல இப்ப யாரு கட்டுவானு சொல்லிட்ட வாங்கிட்டு வந்துட்டோம் உன் பேர சொல்லிட்டுதான் வந்திருக்கோம் இதுக்கு பில்லாது கட்டிவே இல்ல அது எங்க தலையில தான் விடுப்பேன் முத போய் பல்ல கட்டிட்டு காரமா புளிப்பா இனிப்பான்னு ஒன்னு வரப்ப நான் பாக்கல எதுக்கு நான் பில்லு பில்ல கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டீல ஆமா விட்டுரு நீ போ பூங்காவனத்தை எடுத்துட்டு போயிரு பூங்காவனா சொல்லு ஏய் போடி ஏய்
எதுக்கு இந்த வேலை பத்துல ஒண்ணும் பத்துல இவங்க போய் காத்தால கொட்டிக்கிறீங்க என்னுடைய அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிமையான ஒரு காலை வணக்கமா. நான் உங்கள் கோவை மீரா என்னும் பாக்கியம். நேற்று நம்ம ஊர் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்த கடலில் போயிருக்காரன் நேரத்தில் கட்டாச்சி 6 ரூபா வாங்குறா சரிங்களா. கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்தோம். நேற்று வீடியோ போட முடியல, என்னென்னு பார்த்தீங்கன்னா டவர் கிடைக்கல அங்கே, அதனால் வீடியோ போட முடியல. நிறைய உறவுகள் நம்ம பூங்காவனத்து நம்பருக்கு ஃபோன் பண்ணியே அம்மா ஏங்கம்மா வீடியோ போடணும்னு சொன்னீங்க. அதனால் சின்னதாக ஒரு கண்டென்ட் யோசித்து அதுங்களும் ஒரு வீடியோ நம்ம எடுக்கணுங்கிறதுக்காக யோசித்து ஒரு வீடியோ எடுத்தோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்று பிறந்த நாள் காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்மா. இன்று திருமண நாள் காணக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்மா. நன்றி.